அமைச்சர் அவர்களின் மேற்பார்வையில் எல்லா பணிகளும் ரொம்ப துரிதமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். இவர்கள் அது நடந்து இன்னும் ஒரு 9 மாதத்தில் நிச்சயமாக அது தொடர்வதற்கான வாய்ப்பு. இப்போ தான் முதற்கட்ட பணிகள், முதற்கட்ட ஆய்வுகள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் சிப்பாட்டை எடுத்திருக்கோம். நிச்சயமாக பெரிய ஒரு தொழிற்பேட்டை இந்த இடத்துல அமைவதற்கான இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வர முடியுமோ, ஏன்னா பக்கத்துலேயே ஒட்டிய RF இருக்குது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அதுக்கேற்ப ஒரு நல்ல சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசமும் ஏற்படாத வகையில் ஒரு நல்ல ஒரு தொழிற்பேட்டை இங்கே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் இந்த நடக்கப்போகும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு, உலக முதலீட்டாளர் மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நிச்சயமாக நடைபெறும். இதுவரை இந்தியா காணாத அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு மாநாடாக ஒரு பிரைட் மைண்ட்ஸோட ஒரு இணைப்பு இந்த இடத்துல ஏற்படும். குறிப்பாக இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக அமையும். உலகத்தில் பல தொழில்கள் எப்படி வளர்ந்து வருகிறது, தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பதற்கெல்லாம் பல முக்கிய ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து அவங்க பேச இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த மாநாடு அமையும். மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸில் லீடராக இருக்கும், டெக்ஸ்டைல் லீடராக இருக்கும், டெக்ஸ்டைல்ஸில் இப்போ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸு, ஆட்டோ காம்பனன்ட்ஸில் லீடராக இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக்ஸும் ஆட்டோ காம்பனன்ட்ஸில் லீடராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈவிலையும் நம்ம தான் லீடராக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு ஈவியில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் மின்வாகனத்தில் அதில் ஒன்று பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி நம்ம ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜன், இது மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள், புதிய எரிசக்திக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்துவதற்கான முன்னேற்பாடு ஒரு தொழில்நோக்கு சிந்தனையோட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் செய்ய சொல்லுங்கள்.